பின்னணியும் மாறும் பொருட்களும் மாறும்.
லக்கபுரி கோக்குடி இது முக்கியமானது இந்த ஒவ்வொரு வடிவமும் ரெண்டு மார்க் வினாக்கள்ல அல்லது மூணு மார்க் வினாக்கள்ல கேட்கிறாங்க அல்லது லக்கபுரி கோப்பு வடிவங்கிறது வந்து ஐந்து மார்க் வினாக்கள் கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வேவ் WAV அதாவது வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மட் வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மட் இது விண்டோஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 பார்க்கிறோம் அதாவது கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மானிட்டர் எல்லாமே பார்க்கிறோம் அதுல விண்டோஸ் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல குறுக்கப்படாத ஒலி கோப்புகளை சேமிக்கக்கூடியதுதான் வேவ் என்று சொல்லக்கூடிய வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மட் ஆகும் இதனால தெரியும் ஒலி கோப்புகளை சேமிக்கும் ஒரு மிக பிரபலமானது மேக் அப்படிங்கறது இதை பயன்படுத்துறாங்க அது ஆப்பிள் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் போல மேக் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் அவங்க என்ன பயன்படுத்துறாங்க வேவ் ஃபார்மட் அடுத்து MP3 நம்ம எல்லாருக்கும் தெரியும் MP3 பாடல் MP3 கேசட் MP3 சினிமா எல்லாம் பார்க்கிறோம் MP3 என்பது என்ன MPEG லேயர் 3 ஃபார்மட் MPEG லேயர் 3 ஃபார்மட் தான் ஷார்ட்லி நோன் அஸ் MP3 என்னது இதற்கு என்ன பண்ணோம் MPEG லேயர் 3 ஃபார்மட் அது MP3 ங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா இசையை சேமிக்கிறது அதனால தான் நீங்க பாடல் நிறைய பாட்டு கேட்கலாம் 500 பாட்டு 1000 பாட்டு இதெல்லாம் MP3 நம்ம கேட்டு முடிக்கிறது ஒரு பெரிய திரைப்படத்தை எளிதாக MP3 பார்க்கலாம் ஏன்னா அது நல்ல ஸ்டோர் டிவைஸ் அதாவது இசையை சேமிப்பதற்கு இசையை பதிவிறக்கம் செய்வதற்கு மற்றும் 1/10 குறுக்கம் செய்வதற்கு கம்ப்ரஷன் பண்ணுவதற்கு அதாவது அதனுடைய இதை குறைப்பதற்காக அதாவது நம்ம ஜிபி எம்பி எல்லாம் சொல்றோம் இல்லையா அதை குறைப்பதற்கு இது பயன்படுகிறது இசையை சேமிக்க பதிவிறக்கம் செய்ய 1/10 குறுக்கம் செய்வதற்கு என்ன செய்கிறது பயன்படுகிறது அடுத்து ஆதிமே ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மட் AIFF ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மட் இது என்ன பண்ணோம் ஆப்பிள் நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய ஒரு தரமான ஒலி வடிவம் ஆப்பிள் நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய ஒரு தரமான ஒலி வடிவம் தான் இது AIFF ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மட் அடுத்து RA ரியல் ஆடியோ ஃபைல் ஃபார்மட் இது இணையத்தின் ஒலி ஓட்டம் அதாவது இன்டர்நெட்ல ஃபெசிலிட்டியா இணையத்தில் ஒலி ஓட்டம் அதாவது வேகமாக சத்தம் கேட்டே இருக்கும் அந்த ஒலி ஓட்டத்திற்காக இன்டர்நெட்ல பயன்படுத்தலாம் இத வேற என்ன செய்யலாம் அதாவது இணையத்தில் ஒலி ஓட்டத்திற்காக வடிவமைக்கப்பட்டது அடுத்து வேற என்ன பண்ணலாம் காம்பாக்ட் டிஸ்க் என்று சொல்லக்கூடிய சிடி டிவிடி கோப்புகளாக என்ன செய்யலாம் இந்த ரியல் ஆடியோ ஃபார்மட் செய்யலாம் பயன்படுத்தலாம் ஃபைனலா WMA விண்டோஸ் மீடியா ஃபார்மட் விண்டோஸ் மீடியா ஃபார்மட் WMA இதனது மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற நிறுவனம் வடிவமைத்த ஒரு இலக்க ஒலி கோப்பு வடிவம் மைக்ரோசாஃப்ட் என்ற நிறுவனம் வடிவமைத்த இலக்க ஒலி கோப்பு வடிவம் தான் என்னது இந்த WMA அடுத்து பார்ப்போம் இலக்க ஒலி கோப்பு வடிவம் இலக்க ஒலி பதம் அதாவது ஆடியோ பதம் இப்ப இலக்க ஒலி வீடியோ இலக்க ஒலி காட்சி கோப்பு வடிவம்னா என்ன அப்படிங்கறத பார்க்க வச்சுக்கோங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப இங்க நிறைய 4 ஃபார்மட் பார்த்தோம் இலக்க ஒலி கோப்பு வடிவத்துல WAV MP3 AIFF RA WAV 5 பதம் 4 அல்ல 5 WAV MP3 AIFF RA WAV இப்போ இலக்க ஒலி கோப்பு வடிவம் அதாவது வீடியோ இதுல வந்து ரெண்டு வகை முக்கியமா ரெண்டு வகை ஒன்று ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ் AVI ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ் ஷார்ட்லி நோன் அஸ் AVI இது என்ன பயன்படுகிறது இது விண்டோஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இல்லையா அந்த விண்டோஸ் எங்க ஆபரேட்டிங் சிஸ்டமா இருக்கோ அதற்கான ஒளி காட்சி கோப்பு வடிவமாக பயன்படுகிறது விண்டோஸ் எங்க ஆபரேட்டிங் சிஸ்டமா இருக்கோ அங்க ஒளி காட்சி கோப்பு வடிவமாக இந்த ஏவி என்று சொல்லக்கூடிய ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ் காணப்படுகிறது அடுத்தது MPEG நம்ம எல்லாருக்கும் தெரியும் MP3 அந்த அதுதான் ஒலி இந்த எம்பக்ங்கிறது ஒலி அதாவது வீடியோ என்னது மூவிங் பிக்சர்ஸ் எக்ஸ்பர்ட் குரூப் எம்பக்ன்றது மூவிங் பிக்சர்ஸ் எக்ஸ்பர்ட் குரூப் இது என்னது ISO இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சொல்றோம் இல்லையா தரக்கட்டுப்பாடு சங்கம் அந்த ISO-வால லெக்க ஒலி காட்சிக்கான ஒலி குறுக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தரமான வடிவம் அதான் ISO-வால் அங்கீகரிக்கப்பட்ட ISO-உடைய மேற்பார்வையில லெக்க ஒலி காட்சி கோப்பு வடிவமாக ஒலி ஒலி குறுக்கம் கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தரமான ஒரு
ஒளிக்காட்சி கோப்பு வடிவம் தான் எனது எம்பெக். அன்பான மாணவர்களே, இதனுடைய பயன் என்ன? இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக பல்லூடகம், மல்டிமீடியா, செல்போன் என்று சொல்லக்கூடிய கைபேசி, அடுத்து வலை என்று சொல்ற இன்டர்நெட், இதிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டா இந்த எம்பெக் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து முக்கியமான மற்றொன்று பல்லூடகத்தை உருவாக்குதல். மல்டிமீடியாவை உருவாக்குறதுக்கு 12 படிநிலைகள் இருக்கு. அந்த 12 படிநிலைகளையும் வேகமாக பார்க்கலாம். ஒன்று, கருத்து பகுப்பாய்வு திட்டமிடல், அதாவது நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் எடுப்பாங்க. ஒரு பல்லூடகம் உருவாக்குவதற்கு முதல்ல கருத்து அது தயாரிப்பாங்க. கருத்து என்று சொல்லுவோம், அது தயாரிப்பதான் முதல்ல. அடுத்து திட்டத்தை வடிவமைப்பார்கள். கொடுக்கப்பட்ட சிறிய கருத்துருவை பெரிய திட்டமாக வடிவமைப்பு செய்வார்கள். மூன்றாவதாக ப்ரீ ப்ரொடக்ஷன், முன் உருவாக்குதல், முதல்ல உருவாக்கி பார்ப்பாங்க. நான்காவது, வரவு செலவு, எவ்வளவு இந்த பல்லூடகம் உருவாக்குவதற்கு எவ்வளவு வரவு செலவு ஆகும் அப்படிங்கிறத திட்டமிடுவார்கள். ஐந்தாவது, ஒரு பல்லூடகத்திற்காக உருவாக்க குழு நியமிப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல கொடை விழாக்கள் வருதுன்னா அதுக்கு என்ன செய்வாங்க, வரி பிரிக்கிறதுக்கு ஒரு குழு போடுவாங்க. அதே போல ஒரு பல்லூடகம் உருவாக்குவதற்கு குழுவை நியமிப்பார்கள். அடுத்து வன்பொருள் மென்பொருள் தேர்ந்தெடுக்கும், அதாவது என்ன ஹார்ட்வேர், என்ன மிஷினரிஸ் எல்லாம் இருக்கணும். அடுத்து மென்பொருள், என்ன சாப்ட்வேர் அதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கறத தேர்ந்தெடுப்பாங்க. அதான் வன்பொருள் மென்பொருள்னா ஹார்ட்வேர் சாப்ட்வேர் செலக்ஷன். அடுத்து பொருளடக்க வரையறை, அதாவது என்னென்ன பொருள் அடக்கம் அது இருக்கணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது. அடுத்து கட்டமைப்பை தயார் செய்தல், என்னன்னா அடுத்தடுத்து என்னென்ன வரணும், இந்த முடிஞ்சனா அடுத்து என்ன பல்லூடகம் வரணும் அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடியவற்றை தயார் செய்தல். அடுத்தது உருவாக்கப்படி, எப்படி உருவாக்க பண்றோம், டிஜிட்டல் கேமரா மூலம் தான் உருவாக்குறோம் பல்லூடகத்தை, அதான் டிஜிட்டல் கேமரா மூலமாக உருவாக்கும் பணி. அடுத்தடுத்து சோதிக்கிறது, எப்படி எதை வச்சு சோதிக்கிறாங்க, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோம், மொழியா இவற்றின் மூலமாக சோதித்து பார்க்கிறோம். அடுத்து என்ன பண்றோம், ஆவணப்படுத்த வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அது வேணும், அதுக்கு ஆவணப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பல்லூடகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், டெலிவரி பண்ண வேண்டும். பல்லூடக திட்டத்தை வழங்குதல், அதான் டெலிவரி. எப்படி டெலிவரி பண்ணலாம், சிடி மூலமா டெலிவரி பண்ணலாம், டிவிடி மூலமா பல்லூடகத்தை டெலிவரி பண்ணலாம், அடுத்து இன்டர்நெட் மூலமா டெலிவரி பண்ணலாம். மூன்று விதமாக டெலிவரி, சிடி, டிவிடி, இன்டர்நெட், இதுதான் பல்லூடக திட்டத்தை வழங்கக்கூடிய டெலிவரி சிஸ்டம். அன்பான மாணவர்களே, இந்த பாடத்தின் இரண்டாவது பகுதியை நாம் நிறைவு செய்துள்ளோம். மாணவர் அனைவருக்கும் நன்றி.